திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் இன்று அதிகாலை வழக்கம் போல் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது 5 நாட்டிகள் தூரத்திலேயே புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படகில் வந்து மீன்பிடித்துள்ளனர். தங்கள் எல்லைப் பகுதியில் வந்து மீன்பிடித்ததால் பழவேற்காடு மீனவர்கள் தட்டி கேட்டனர். இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கோபமடைந்த பாண்டிச்சேரி மீனவர்கள் கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களால் பழவேற்காடு மீனவர்களை கொடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர். இந்த தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காயமடைந்தனர். அவர்களை சக மீனவர்கள் மீட்டு கடலிலிருந்து பழவேற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். இதில் படுகாயமடைந்த லோகேஷ் மேல் சிகிச்சைக்காக அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே நாங்கள் தொழில் பண்ணுறதுல கண்ணா போட்டு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து ஏற்கனவே பிடிச்சி அவங்கள வந்து கறி கொண்டு வந்தோம். ஆளுக்கும் எந்த ஒரு ஆளுக்கும் சேதாரம் பண்ணாதே நாங்கள் கொண்டு வந்து இது கலெக்டர் மூலிமா மீட்டிங் வச்சு சரி பண்ணுறேன்னு கலெக்டர் மூலிமா சொன்னாங்க. நாங்களும் அமைதியாக போயிட்டு நாங்களும் அன்றைக்கி மீட்டிங் போடும்போது எங்கள் ஏரியா பகுதி தழிஞ்சு எங்கள் மாவட்ட கலெக்டர் வந்து எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு. இதுமாரியா நீங்கள் வந்து கட்டிலிருங்க, நாங்கள் வந்து மீட்டிங் வைக்கிறேன் தெரியாந்தேதி, நீங்கள் வந்து கலந்துங்க, அன்றைக்கி வந்து எல்லா மாவட்டமும் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வீட்டில் இருந்தோம். வீட்டிலேருந்து 5 மாவட்ட கலெக்டர் வந்து மீட்டிங் வச்சாங்க. வச்சுட்டு போய் அது பேசிட்டு வந்து வரும்போதும் அந்த 5 மாவட்ட கலெக்டரும் மீட்டிங் போட்டாங்க. நாங்கள் மட்டும் வீட்டில் இருக்கிறோம். அந்த மீதிய 4 மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து கட்டில் இருக்க சொன்னாங்களா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது நாள் நாங்கள் மீன்பிடி தழுவிட்டு மறையில் விட்டுட்டு தொழிலுக்கு போகும்போது ஒரு 15 போட்டு வந்து இங்கே இருக்குது. இருக்கும்போது நாங்கள் போகும்போது எங்களை தொழில் செய்ய விடமாட்டுறாங்க. நாங்கள் அதாவது எங்களுக்கு சின்ன பைப்பரு, நாங்கள் போகும்போது அவங்க அழியில் வரும்போது எங்களுக்கு போட்டு கவுந்துக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் மாப்பு பார்த்து ஓடினா கூட அவங்க சுற்றுறாங்க மீன் பார்த்து, அதில் பிரச்சனை ஆகுது. இதை ஒட்டி தான் நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நடக்கும்போது சரி, இன்றைக்கி 5ஆம் தேதி நாங்கள் தொழில் போயிருந்தோம். தொழில் போகும்போது எங்கள் மோத்தாரு நேரவே கரையே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கண்ணை வலை போட்டாங்க. எங்காலும் போய் இதுதான் கேட்டாங்க. இதேமாரி 5 மாவட்டம் இப்போ தான் கலெக்டர் மூலிமா கூட்டம் போட்டோமே, இப்போ வந்து நீங்கள் இந்தமாரி தொழில் பண்ணி இதேமாரி கடலை நாசம் பண்ணுறீங்களே, எங்களோட வாழ்வாதாரமே அழிஞ்சு போதே, நாங்கள் என்ன பண்ணுறோம், இது இதை விட்டால் எங்களுக்கு தொழிலே இல்லையே, நாங்களே ஏதோ ஓரம் எங்களை டபுள் இன்ஜினில் ஒரு லம்பாடியில் தொழில் செஞ்சு நிற்கிறோம். நீங்கள் எங்களை மாரியே வந்து தொழில் செஞ்சால் நாங்கள் உங்களை கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் பெரிய போட்டை தான் வந்து கடலே அழிச்சிட்டு போயிடுறீங்க, நீங்கள் வந்துட்டாவே எங்கள் கடலில் மீனை ஓடிடுது அப்படின்னு பேசினு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, மீன் ஏற்றினே இருந்தாங்க. அவங்க மீனை ஏற்றினு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஒரு கத்தியை எடுத்து வலையை வெட்டினாங்க. நம்மளும் போட்டில் இருந்தாங்க, ஒரு 8 பேர் போட்டில் ஏறி கேட்டுன்னு இருந்தாங்க. கத்தியை வெட்டிட்டு என்ன பண்ணாங்க, லோடு வச்சு அமுக்கி என்ன பண்ணாங்கன்னா போட்டு ஓட ஆரம்பிச்சோன்னு நம்பாலாம் என்ன பண்ணாங்க, பயந்துங்கனால அவங்க போட்டில் ஒரு 30-40 பேர் இருக்காங்க. ஒரு 6 பேர் உழுந்துட்டாங்க, 2 பேர் புடிச்சிட்டாங்க. 2 பேர் பிடிச்சி நாங்கள் கண்ணுக்கு எதிராக பார்க்குறோம், அட்டி கையில் குத்துன்னு குத்தி கேனை தடிக்கிறாங்க, லாடை தடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓடும் போது என்ன பண்ணுறாங்க, டவுசர் எடுத்து கழட்டுறாங்க, காட்டுறானுங்க, தலா தடிக்கிறானுங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அது கிட்ட கூட போக முடியல அந்த போட்டுக்கிட்டவே. எங்களுக்கு அழுதுந்தான் நாங்கள் ஓரமாட்டேன், எங்கள் அந்த புள்ளியில் போட்டுருங்க, அவர் அடிச்சு அவனில் அப்புறத்தை எங்கள் அடிச்சு உரிச்சி விட்டானுங்க. நாங்கள் போகலன்னா 2 புள்ளியும் கடல்லையே கை தான் தெம்பாடிச்சு. நாங்கள் போய் பிடிக்கும் போது 2 கையை பிடிச்சி இழுத்து இன்னைக்கு ஏற்றி வந்து இன்றைக்கி உயிருக்கு போராடிறாங்க 2 புள்ளிகளும். இப்படி அவங்க நாசம் பண்ணிடுறாங்க, கடலே நாசம் பண்ணுறாங்க, கேட்டாலும் அடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணங்க, 5 மாவட்ட கலெக்டரும் கொடுத்தாங்க இதுக்கு காரணம். அன்றைக்கி அவங்க வந்து வீட்டில் அந்த கட்டுப்பாட்டு வீட்டில் இருக்க சொல்லியிருந்தா இன்னி அவங்களுக்கு சேதி போச்சா இல்லையா? இந்த பாண்டிச்சேரிக்கு பூம்புகாருக்கு இந்த நாகப்பட்டினம் இவங்களுக்கு சேதி கொடுத்தீங்களா இல்லையா? ஏன் அவங்க வராங்க? நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், எங்கள் ஏரியாவில் நாங்கள் தொழில் பண்ண வீட்டில் இருக்கிறோம், எங்கள் ஏரியாவில் வந்து அவங்க தொழில் பண்ணி மீன் இது நீ ரொம்ப லாங் கூட இல்லை. எங்களுக்கு 5 நாட்டிகள் பாயிண்ட்லே அவங்க வந்து நாசம் பண்ணுறாங்க. நாங்கள் போட்டை பிடிச்சி கூட ஒரு ஆள் கூட காயப்படுத்தலை. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சாவடி அடிச்சு போட்டு இன்னைக்கு பேச்சு மூச்சு இல்லாத இனி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஏரியாவே இன்னைக்கு கலவரமாக ஆகிட்டு கல் வாரி அடிக்கிறாங்க. மொத்தம் கல் கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் தட்டி விட்டு கீழே விழுந்தாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அவங்க. அப்போ நாங்கள் தொழில் செய்யணுமா இல்லை இவங்கக்கிட்ட நாங்கள் போராடிருக்கணுமா? எங்களோட வாழ்வாதாரம் எங்கே தான் போகணும்? இது நாங்கள் வேலைக்கு எங்களுக்கு மாதம் சம்பளம் கிடையாது. 10 நாளில் 5 நாள் தொழில் கிடைக்கும், 5 நாள் கிடைக்காது. 5 நாள் பட்டினா இருப்போம், 5 நாள் தொழில் மீன் ஆட்டம் தான் அந்த 5 நாள் வருமானம் நாங்கள் 10 நாள் எடுக்க முடியும். இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து அட்டூழி பண்ணிக்கின்னு அராஜகம் பண்ணிக்கின்னு வெட்டிக்கின்னு குத்திக்கின்னு அடிச்சிக்கின்னு நாங்கள் பிடிச்சிங்க 30 பேரையும் அழகான முறையில் கரை சேர்த்து அதிகாரிகிட்ட ஒப்படைச்சோம். இதே கேட்டு பாருங்கள் அதிகாரிகிட்ட நாங்கள் என்ன எதனா பண்ணோமான்னு. இன்றைக்கி ஒரு அதிகாரி கூட வந்து பார்க்கலையாங்க எங்களை. இன்றைக்கி அடி பேச்சு பிடிச்சிலாம் அடிச்சுட்டு போட்டாங்க. இன்றைக்கி யாருமே வரல, மாவட்ட கலெக்டரும் வரல, ஏடி வரல, ஏதோ இன்ஸ்பெக்டர் யாரோ வந்தான்னு சொல்கிறாங்க, அது நாங்கள் பார்க்கல. சம்பவம் பற்றி அறிந்த திருப்பாலைவனம் போலீஸார் பழவேற்காடு பகுதிக்கு சென்று விசாரணை நடத்துகின்றனர். இருதரப்பு மீனவர்கள் மோதலில் பழவேற்காடு மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது.